ரங்கநாதனுடைய வீதி புறப்பாடு நடந்துட்டு இருக்கு. அழகாக எழுந்துள்ளதா அந்த சமயத்துல வீடுல உள்ள அத்தனை பக்தர்களும் ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன பண்றா, தன் வீட்டு வாசல் இருந்துட்டே சேவிக்கிறான். பெருமாள் கிட்ட போறதுக்கு அவ பயப்படுறான். ஏன் பயப்படுறா அப்படின்னு கேட்டா, அர்த்ராபராத பரிகின்னதியம் பிரஜானாம், அர்த்ராபராதிகளை வாழலாம். அதாவது பெருமாள் என்ன சொல்ற சாதிக்கிறார், ஸ்ருதி ஸ்மிருதியன் மமை வாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கி வர்த்தது ஆஜ்யாச்சேரி மம துரோகி என்கிறார். யாரு ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ சொல்லப்பட்ட விஷயங்களை யார் அனுஷ்டிக்காமல் இருக்காளோ அதெல்லாம் என்னுடைய உத்தரவுகள், அவர்கள்லாம் என்னுடைய உத்தரவை மீறினர்களாக ஆவார்கள். அப்பேற்பட்ட பாபிகள் இருக்காள், அவள்லாம் எனக்கு துரோகிகள் தெரிஞ்சுதா, அவளை நான் வந்து ஏற்க மாட்டேன். அவளை ஸ்ரீ சிபாம் கீதையில் சாதிக்கிறார், சிபாம் அஜஸ்ரம் அசுபான்னு ஆசிரியஸ்வேவ யோனிஷு என்று. அதாவது இப்படி தப்பு பண்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார் பெருமாள் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆசிரியஸ்வேவ யோனிஷு சிபாமி, மேல மேல கெட்ட ஆசுர யோனிலேயே பிறக்க முடியாது பண்ணி மேலும் கஷ்டம் முடியா பண்ணுவேன் அப்படி பாபிகளா இருக்கிறவளை அப்படின்னு கீதா வசனம். அதை பார்த்துட்டு அவெல்லாம் பயந்துட்டு இருக்கா. அப்பதான் தப்புகளை பண்ணிருக்கான், பண்ணிவிட்டு கொட்டு கேட்ட உடனே வாசல்ல வந்து நிற்கிறான். கிட்டக்க பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு பயம், ஏன்னா ஆர்திராபராதிகள் அப்படின்னா அர்த்தம் இன்னும் தப்பு பண்ண அதனுடைய ஈரம் கூட வளரல, அப்படின்னா தப்பு பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த சமயத்துல கொட்டு கேட்டோன்னா வாசல்ல வந்து நிற்கிறான், பெருமாள்கிட்ட எப்படி போய் சேவிக்கிறது என்று பயம் அவர்களுக்கு. அப்படி இருக்கிற காலத்துல இந்த பாதுகாதேவி என்ன பண்றான், தன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளிகள் இருக்கோ இல்லையா, அந்த ஒளிகள் தூரா ரொம்ப தூரம் நின்று போறது அந்த ஒளிகள்லாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் பாதுகாதேவியினுடைய கைகள் மாதிரி அவைகள்லாம். ஆக ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற கைகளை நீட்டி பாதுகாதேவி அவர்களெல்லாம் அந்த பாவிகளா இருந்துட்டு பயந்துட்டு இருக்காள், அவர்களெல்லாம் இழுத்து பிடிச்சு கட்டி அணைச்சு ரங்கநாதன் கிட்ட வாங்கோ. என்ன ரங்கநாதன் அப்படி உங்களை ஒன்றும் கஷ்டப்படுத்திட மாட்டான், வந்து அவன் திருடியில வந்து சேவிச்சு அஞ்சலி பண்ணி காலில் விழுந்து பெருமாளுடைய சரணாகதி பண்ணி, நான் இதுவரையிலும் பெரிய தப்புகளெல்லாம் பண்ணிவிட்டேன், என்னை க்ஷமிக்கணும் அப்படின்னு எங்கள் பிரார்த்தித்தீர்களே ஆகியோர் எம்பெருமான் அதை ஏற்றுக்கிண்டு கண்டிப்பாக உங்களை க்ஷமிப்பான். ஆனால் நீங்கள் என்கிற கருத்தில் இந்த ஸ்லோகம் அவதரித்திருக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ரத்னோபலப்தி ரத்னோபல பிரகர சம்பவ ஏஷ தூராது ரங்காதிராஜ சரணாவணி தாவகீனாம், ரங்காதிராஜ சரணாவணி ரங்கராஜாவினுடைய திருவிழை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, ரத்னோபலப்தி பிரகர சம்பவம், ரத்னங்கள் ரத்னோபல பிரகர சம்பவம், உபலன்னா கல், ரத்னோபலம்னா ரத்ன கற்கள், அதனுடைய பிரகாரம் பிரகாரம் சமூகம், அதுலேருந்து உண்டான ஒளி, அந்த ஒளியானது ரொம்ப நீண்டு இருக்கு. அந்த நீண்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஆஸ்வாசனார்த்தைவ பாதி கரப்பிரசாரா, கையை நீட்டுவது போல இருக்கு, கரப்பிரசாரா கையை நீட்டுவது போல இருக்கு, தாவகீனகா கரப்பிரசாரா, இது உன்னுடைய கை நீட்டல். அந்த கை நீட்டி எதுக்காக கை நீட்டுற நீ அப்படின்னு கேட்டோம்னா, ஆர்திராபராதி பரிகின்னதியம் பிரஜானாம், பல பேர் ஆர்திராபராதம், அதாவது அப்பப்பவே பாவங்களை நிறையா பண்ணிட்டு இருக்கான். பண்ணின இருந்த காலத்தில் பெருமாள் ஏழுறாராம், பெருமாள் சேவிக்கு வந்து கிட்டக்க போகிறதுக்கே பயப்படுறான், ஏன்னா இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, போன உடனே சிபாமி அதிர்ஷ்டம்னு நம்ம கோச்சு விட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால அவன் நெருங்காமல் இருக்கிற காலத்தில், அப்போ பரிகின்னதியாம் மனசு கஷ்டப்பட்டு பெருமாட்டை போகிறதுக்கே பயமாக இருக்கேன்னு இருக்காளே, அப்போ ஏற்பட்ட பிரஜைகளெல்லாம் உன்னுடைய கரப்பிரசாதம் கை நிட்டில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, ஆஸ்வாசனார்த்தைவ அவளை ஆஸ்வாசனம் பண்ணி தேற்றுவதற்காக இந்த கை நீண்டு அவர்களை கட்டி அனைத்து எம்பெருமான் திருவிழியில் உழை செய்து அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களையும் போக்கி நல்ல உபாயமாக பர்வத்தியை பண்ண சொல்லி மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாத பண்ணுறதுக்காக நீ உன்னுடைய கைகளாகிற ஒளிகளை கைகளாகிற ஒளிகளாகிற கைகளை நீ நீட்டி அவளை அனுகிரகிக்கிறாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். வியாமுஷ்யதோ விஷயி பால மிருகான்மதியான் சம்சார கர்ம ஜனிதாசு மரீச்சிகாசு பாதாவணி பிரகுணரத்ன மரீச்சிஜாலைஹி ஆகிருஷ்ய விஸ்ரமய கேசவ காந்தி சிந்தோ. ஸ்லோகம் 508.
வியாமுஹ்யதோ விஷயபால மிருகான்மதியான் சம்சார கர்ம ஜனிதாசு மரீச்சிகாசு பாதாவனி பிரகுணரத்ன மரீச்சிஜாலைஹி ஆகிருஷ்ய விஸ்ரமய கேசவ காந்தி சிந்தௌ. சுவாமி தேசிகன் தன்னையும் ஆர்திராபிராதியாக, அதாவது இப்பொழுதுதான் அபராபசாரங்களை எல்லாம் செய்ததாக தன்னை நினைத்து பேசுகிறார் பெருமாள். பாதுகையை பார்த்து, ஏ பாதுகா தேவியே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய இந்திரியங்கள் புலன்கள் இருக்கேன், அது ஒன்றும் சொன்னதை கேட்கல. யாமுஹ்யதோ விஷயபால மிருகான் மதியான், மதியமான என்னுடைய தானே விஷயி பாலம் இருக்கான். விஷயி விஷயின்னு சொன்னால் விஷயத்தில் எது ஈடுபடுறதோ அது விஷயம். ஆக இந்திரியங்கள் எப்பொழுதும் விஷயத்தில் ஈடுபடுறது. கண் கண்டதை கேட்கறது பார்க்கறது, காது கண்டதை கேட்கறது, வாய் கண்டதை சாப்பிட்றது, எதையும் கண்டதை பேசுறது, இப்படியாக ஸ்ரோத்திரங்களும் கண்டதை கேட்கறது, இப்படியாக ஐம்புலன்களும் பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் கண்ட விஷயத்தில் ஈடுபட்டுருக்கு. ஏன் அதுக்கு, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ பகுத்தறிவு இல்லை. விஷய் பாலமிருகானு இளம்மான் மாதிரி இருக்குது அப்படின்னா, இளம்மான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. காட்டில் நல்ல கோடை, நல்ல கோடையில் வெயில் காயறது, அதுவும் நல்ல தாகம் தாங்கலை. பக்கத்தில் இருக்க முடியாத ஆறுக்கு வந்து அங்கே இருக்க தீர்த்த பருகணும்னு அங்கேருந்து ஓடி வருது. வந்தால் ஆற்றில் ஒரே மணல் தான் இருக்குது, தீர்த்தமே இல்லை. தூரக பார்த்தா கோடையில் என்ன தெரியும், அந்த வெயில் இருக்கேன், அதுவே நீர் மாதிரி தண்ணீர் மாதிரி தெரியும், காணல் நீர்ன்னு சொல்லுவாள். அந்த நீரை பார்த்தோடனே அங்கே தீர்த்தம் இருக்குன்னு விழுந்துடுச்சுன்னு ஓடுறது அந்த வெயிலில் பாவம். அவ்வளோ தூரம் ஓடினோடனே பார்த்தா மறுபடியும் அங்கே நின்று பார்த்தா அங்கே தீர்த்தத்தை காணும். மறுபடியும் அங்கேருந்து ஒரு காதடி தூரத்தில் போன தூரத்தில் மறுபடியும் இந்த காணல் நீர் தெரியுது. இப்படியாக ஏமாந்து கடைசியில் எங்கேயாவது நிழல் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டோமா என்று தவிக்கும் அந்த இளம்மான்கள் அறிவில்லாத மனுஷர்கள் கூட சம்சாரத்தில் இப்படி தான் கஷ்டப்பட்டு, எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் இது மாதிரி காணல் நீரை நல்ல நீராக நினச்சி விழுந்தடிச்சு ஓடி எங்கேயாவது நிழல் கிடைக்காதான்னு தவிப்பான். வாசுதேவ தருச்சாயான்னு சொல்வார்கள். எம்பெருமானாகிற மர நிழல், திருவடி நிழல் கிடைக்கணும். அது கிடைச்சதுன்னா அது பேர்பட்டது நரகாங்கார சமணி என்பார். ஆக நரகமாகிற ஒரு தணல் இருக்கே நெருப்பு, அதையே அணைக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி நிழல். அதான் மாதிரி நான் இப்படி கஷ்டப்படுறேன் இளமான் மாதிரி, அந்த பெருமாளுடைய திருவடி நிழலில் இழுத்து நீ கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னு அதை சொல்கிறார். இப்போ சம்சார கர்ம ஜனிதாசு மரீச்சிகாசு, என்னுடைய புலன்கள்லாம் என்ன பண்ணுறது, இந்த சம்சாரமாகிற கோடை தெரிஞ்சா, சம்சாரமாகிற கடும் கோடைனால உண்டான மரீச்சிகா காணல் நீர் தெரிஞ்சா, சம்சாரத்தில் ஒவ்வொன்றையும் அதுதான் உயர்ந்தது அதுதான் உயர்ந்ததுன்னு ஏமாந்து அவைகளெல்லாம் ஈடுபட்டு கண்ணால் காதால் வக்கால் உடலால் எல்லாத்துலேயும் சுகமில்லாதெல்லாம் சுகமாக நினைத்து ஈடுபட்டு இப்போ நான் தவிக்கிறேன். அதனால் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, நீ பாதாவனே ஏ பாதுகா தேவியே, பிரகுணரத்ன மரீச்சி ஜாலைஹி ஆகிருஷ்ய விஸ்ரமய, நீ என்ன பண்ணணும், நீ கூட்டா நான் வரமாட்டேன் தெரிஞ்சா, எனக்கு புத்தி அப்படி இருக்குது, நீயே வலுவை இழுத்து என்ன நல்ல இடத்துல சேர்க்கணும் என்ன, பிரகுணரத்ன மரீச்சி ஜாலைஹி, உன்னுடைய பாதுகையில் ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளிகளாகிற கயிறுகள், அந்த கயிறினாலே பின்னப்பட்ட ஜாலம்னா வலை. ஆக மான்களை வலை போட்டு பிடிப்பது போல என்னை நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ரத்தினங்களுடைய ஒளிகளாகிற வலை கயிறுகளாலே பின்னப்பட்ட ஜாலம் வலை இருக்க, அந்த வலையினால ஆகிருஷ்ய பிடிச்சி இழுத்து என்ன விஸ்திரமைய, எனக்கு ஆஸ்வாதனம் பண்ணி நான் சிரம பரிகாரம் பண்ணிக்க முடியாது, என்ன நீ பண்ணணும், நீ எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கேசவ காந்தி சிந்தூ, கேசவன் நெம்பெருமான் அவனுடைய திருமேனி சௌந்தரியம் இருக்கேன், அந்த திருமேனி சௌந்தரியமாகிற கடலில் என்னை முழுகடிச்சு எம்பெருமானையே சேவித்து நான் வாழும்படியாக என்ன பண்ணணும், அதாவது பாதுகாதேவி நான் உங்ககிட்ட வந்தாக்க உன் மேலே ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கான். ஆக அப்படி உயர்ந்த பார்த்தா எங்கருமா ரங்கநாதன் தெரிகிறது, அந்த ரங்கநாதனுடைய திருமேனி அழகு இருக்கேன், அதில் ஈடுபட்டு அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றனை காணாதல்லவா, ஆகையினால நான் அவனாலேயே ஈடுபட்டு நான் என்ன பண்ணணும், வந்து பெருமாளிடத்தில் சேரும்படியாக பண்ணணும் நீ, ஆக அத்தகைய உபகாரத்தை நீ பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார்.
யாமுஹ்யதோ விஷயபால மிருகான்மதீயானு விஷயங்களாகிற என்ன புலங்கள் விஷயங்களிலேயே ஈடுபடக்கூடியதான என்னுடைய புலங்களாகிற பால மிருகங்களை இளம் மான்களை அது எப்படி இருக்கு அப்படின்னா வியாமுஷ்யதாக நல்லது கெட்டது தெரியாம மோகிச்சு கிடக்கிற அதை எங்க மோகிச்சிருக்கு சம்சார கர்ம ஜனிதாசும் அரீச்சிகாசும் சம்சாரமாக கோடையில உண்டான காணல் நீரை நல்ல நீர் என்று நினைத்து பருகுவதற்காக ஓடி 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 களைத்து இருக்கு அப்படி இருக்கிற என்ன பாதாவணி பிரகுணரத்னம் அரீஜிஜாலைஹி நல்ல வலுவான கயிறு போன்ற உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளிகளாலே பின்னப்பட்ட வயக்கது வலைகளாலே என்னை பிடிச்சு இழுத்து ஆகிருஷ்ய விஸ்ரமய ஏசவகாந்தி சிந்தௌ எம்பெருமானுடைய திருமேனி அழகாகிற சமுத்திரத்தில் கடலில் என்னை முழுகடிச்சு அபாடான ஆஸ்வாசம் பண்ணபடியாக என்னை பண்ண வேண்டிய பொறுப்பு ஒன்றை சேர்ந்தது என்று பாதுகாதேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அந்தர்நிதாய முனிபிஹி பரிரட்சியமானாம் ஆத்மீய ரஷ்மி குணிதாம் மணிபாதரட்சே வெங்கேஷ பாத கமல பிரதிபன்ன முத்ராம் நீவீம வைமி பவதீம் நிகமந்தவாதாம். ஸ்லோகம் 509. அந்தர்நிதாய முனிபிஹி பரிரட்சியமானாம் ஆத்மீய ரஷ்மி குணிதாம் மணிபாதரட்சே வெங்கேஷபாதகமல பிரதிபன்னமுத்ராம் நீவீமவைமி பவதீம் நிகமந்தவாதாம். பாதுகாதேவி, நான் உன்னை சேவிச்சா எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால், நீ ஒரு முடிச்சு மாதிரி எனக்கு கண்ணில் தென்படுற. என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால், நிகமந்தவாதாம். உபநிடத்துக்குரிய வாக்கியங்களெல்லாம் அடங்கின ஒரு முடிச்சாக தெரியல். முடிச்சுங்கிறது ரொம்ப ஒசன்றது, பாதுகாக்கப்பட வேண்டியது. எங்கே அப்படின்னு கேட்டோம்னா, லோகத்தில் சாமானிய மனுஷனுக்கு நல்ல ரத்தனமோ தங்கங்களோ கிடச்சி விட்டா உடனே அதை என்ன பண்ணுவான், அதை நல்லா கெட்டி துணியார போட்டு சுற்றி அண்ணா முடிச்சு போட்டு அந்த முடிச்சு என்ன பண்ணுவான், அப்புறம் கயிற்ற போட்டு அண்ணா இருக கட்டி அப்புறம் அந்த முடிச்செல்லாம் அழுந்து போகாமல் இருப்பதற்காக அது மேலே ஒரு அரைக்கு சீல் வச்சு எவ்வளவும் பண்ணி பத்திரமா உள்ளுக்குள்ள அறைக்குள்ளே இருக்கமையான இரும்பு போட்டியில் உள்ளே கொண்ட வைப்பான். தெரிஞ்சுதா அப்படி வைக்கிறது என்னது, வசந்த தங்கமோ ரத்னங்களோ கொண்ட முடிச்சது. அதை மாதிரி முடிச்சு மாதிரி நீ இருக்கே பாதுகாதேவி நீ அப்படின்னார். எப்படின்னு கேட்டார், அது எப்பேற்பட்ட முடிச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இதுவும் அந்தர்நிதாய முனிபிஹி பரிரட்சியமானாம். அந்த முடிச்சு மாதிரி இந்த முடிச்சும் உள்ளே வச்சு பாதுகாக்கப்படுகிறது. யாரால அப்படின்னா, முனிபிஹி மகர்ஷிகளெல்லாம் பெருமாளை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறா. தெரிஞ்சுதா அந்தர்நிதாய, அந்த ஹிருதய குகைக்குள்ள பெருமாளாக அந்த முடிச்சை உள்ளே வச்சு பரிரட்சியமானாம் அதை காப்பாற்றுறான். ஹிருதய குகையில் எம்பெருமான பாதுகாதேவியோடு வச்சு காப்பாற்றுறான். அது எப்படி இருக்கு அந்த முடிச்சு அப்படின்னு கேட்டால், ஆத்மீய ரஷ்மி குணிதாம் மணிபாதரட்சே. பாதுகாதேவி, உன்னுடைய பாதையில் நிறையா ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கனாலவா, அந்த ரத்தனங்கள்லேருந்து எழும்புகிற ஒளிகள் இருக்க, அந்த ஒளிகளாகிற கயறுகள், அந்த கயறினால் இந்த முடிச்சானது கட்டப்பட்டு இதய குகைக்குள்ளே வச்சு காப்பாற்றப்படுகிறது மகர்ஷிகளால். என்ன அந்த முடிச்சுக்கு மேலே முத்திரை வச்சுருக்கு. என்ன முத்திரை வச்சுருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கேஷ பாத கமல பிரதிபன்ன முத்ராம். தாமரை சீல் வச்சிருக்கா, அதுல ஆறு தாமரை. ரங்கேஷ பாத கமல ரங்கநாதனாகிற எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி தாமரைகள் இருக்கு, அந்த தாமரைகள் ஒன்று முடிச்சு வச்சிருக்கு. பாதிக்கு மேல எது இருக்கு, எம்பெருமானுடைய திருவடி தானே இருக்கு. ஆக எம்பெருமானுடைய திருவடி தாமரையாகிற என்ன முடிச்சு சீல் வைக்கப்பட்டிருக்கு இந்த முடிச்சுக்கு. அப்பேற்பட்ட நீ வீமவை மிபவதீம் நிகமந்தவாதாம், அப்பேற்பட்ட உயர்ந்த முடிச்சாக நான் கருதுகிறேன். அதனால் தேவர்கள் மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணுறான், என்னுடைய ஹிருதய குகைக்குள்ள அந்த எம்பெருமானாகிற முடிச்ச உள்ளே வச்சு அது திருவடி தாமரை ஆகிற சீலிடப்பட்டு உள்ளேயே இருக்கு. தெரிஞ்சா அப்படி இருக்கிற அந்த சீலை நாம் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கா மகர்ஷிகளெல்லாம். அதுபோல் ஷடாரியை எடுத்து நமக்கு சாதிக்கிறான்,
அப்படி சாதிக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, தாமரையாகிற சீல் உடைந்து உடஞ்சது மாதிரி ஆறுது. தாத்தை விட்டு வெளியில் எடுத்தாக்க, சீலை உடைத்தால் உள்ளே என்ன இருக்கும், கட்டை விழுத்து உள்ளே பார்த்தாக்க உள்ள பொருள் தெரியும். இங்கே என்ன பொருள் தெரியுது, சடாரியாகிற சீலை எடுத்துட்டு பார்த்தோம்னா மேலே சீலுக்கு மேலே என்ன தெரியுது, ரங்கநாதனே இருக்க அமர்நாதன் சடாரி மேலே தானே திருவடியை வச்சுட்டு இருக்கா. ஆகினால் ரங்கநாதனை உள்ளடக்கிய முடிச்ச மாதிரி பாதுகா தேவி நீ சேவை சாதிக்கிறாய் என்று சாதிக்கிறாய் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். ராமஸ்ய ரங்கவசதே சரணானுஷங்காது காஷ்டாங்கதம் பரமபாவனதம் ததானா பதாவினி பிரஜுரத்ன சிலா நிபத்தா சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம். ஸ்லோகம் 510. ராமஸ்ய ரங்கவசதே சரணானுஷங்காது காஷ்டாங்கதம் பரமபாவனதம் ததானாம் பதாவினி பிரஜுரத்ன சிலா நிபத்தா சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியை திருவனை போல சேது போல இருக்கிறதாக வர்ணிக்கிறார். எப்படி பாதுகா தேவி பாதாவணி ராமன் பெரு திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே நீ பேர்பட்டவ அப்படின்னு கேட்டால், பரமபாவனதந்ததானா அதிபவித்திரமானவர் உன்னை விட தூய்மை உடையவர்கள் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், காஷ்டாங்கதாம் பரமபாவனதந்ததானா உன்னுடைய தூய்மை, அதாவது நீயும் தூய்மையாக இருக்கிறாய் பிறரையும் பாபங்களை போக்கி தூய்மைப்படுத்துகிறாய். அது எப்படி இருக்குது, காஷ்டாங்கதாம் கடைசி எல்லை நிலம், இதை விட உசந்த தூய்மையானது இது கிடையாது என்று சொல்லும்படியாக அவ்வளவு தூய்மையாக நீ இருக்கிறாய். நீ அப்பேற்பட்ட தூய்மையை பெற்றிருக்கிறாய். ஏன் அப்படின்னு கேட்டால், சரணானுஷங்காது எம்பெருமானுடைய திருடி சம்பந்தத்தினால உனக்கு அந்த தூய்மை கிடைத்தது. எங்கே எப்போ அப்படின்னா, ரங்கவசதேகே ராமஸ்ய ரங்கவசதேகே பாதுகே ராமனுடைய திருவடிங்கிறது இருந்தது. இங்கே ரங்கவசதேகங்கிறதுனால ரங்கத்தில் வசிக்க முடியாமல் ராமனுடைய என்று பேசுகிறார். அதாவது ராமனும் ரங்கநாதனும் ரெண்டு பேரும் ஒத்தரம், அது ஆராத்யாலும் ஆராதகாலும் ரெண்டு பேரும் ஒன்றும். அதாவது இக்ஷ்வாகு வம்சத்தில் அந்த இக்ஷ்வாகுவானவன் பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மாக்கிட்டேருந்து ரங்கநாதனை அர்ச்சார் பூமியான ரங்கநாதனை இடையாளி பண்ணி கொண்டு வந்து அயோத்தியில் ஆராய்ச்சின்னு இருந்தார். விண்காலத்தில் ராமன் தசரதற்கு பிள்ளையாக விபவமாக அந்த ரங்கநாதனை அவதரித்து அந்த ரங்கநாதனை ஆராதித்தான் இல்லையா. ஆக ராமனும் ரங்கநாதனும் ரெண்டு பேரும் ஒன்று என்று திருவுள்ளத்திலே பேசுகிறார் சுவாமி. இங்கே ராமஸ்ய ரங்கவசதேகே ரங்கத்தில் இருக்க முடியான ராமனுடைய சரணாறு சங்கா திருவடி சம்பந்தத்தினார எப்போ பார்த்தாலும் திருவடியும் கீழே பாதுகை இருந்துன்னு இருக்கு. இன்றைக்கும் உற்சவ ரசி வச்சவனா உற்சவர் பாதுகையோடு எழுதியிருக்கார். அப்போ ஏற்பட்டவள் நீ, ஆகினால நீ பேர்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, வரும் பகவத் சம்பந்தம் எப்போதும் திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கிறதுனால உன்னோட தூய்மையானவா இன்னொரு கிடையாது, அவ்வளவு தூய்மையை உடையவள் பவித்திரமாக இருக்கிறவள் பரிசுத்தமானவள் நீ என்று பேசினார். நீ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், பிரச்சுர ரத்ன சிலா நிபத்தாம் பிரச்சுர ரத்னம் நிறைய கற்கள் ரத்தன கற்கள், அந்த ரத்தன கற்களாலே கட்டப்பட்டது இந்த பாதுகா உருவமானது. அதனால் ரத்தனங்களோடு கூடினதான் நீ. அப்படி இருக்கிற நீ எது மாதிரி இருக்கேன்னு கேட்டவனா, சேது மாதிரி இருக்கேங்கிற சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம். சம்சாரத்தை தாண்டுவதற்கு பாலமாக சேதுவாக அணையாக நீ இருக்கிறாய். பிரஜானாம் மக்களுடைய சம்சாரத்தை தாண்டுவதற்கு அவர்களுக்கெல்லாம் சேதுவாக நீ இருக்கிறாய். அதாவது சம்சாரமாகற சமுதிரத்தை தாண்டி அக்கறைக்கு போக வேண்டும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு. சம்சாரமான சாகரத்தை எப்படி தாண்டுவது அப்படின்னு கேட்டோம்னா, சேதுவாகிற அந்த பாலத்தை அணையின் மூலமாக தாண்டலாம் என்று பேசுகிறார். ஆக நம்முடைய பாபத்தெல்லாம் போகக்கூடியது அவ்வளோ பரிசுத்தமானது எது, சேது. அதை நாம் தினந்தோறும் தீர்த்தம் அடைச்சு அந்த சேதுவை பற்றி நாம் பேசுகிறோம். வெகுவீர பதன்யாச பவித்ரீகிருத வம்சவே திசகண்ட சிரச்சேத சேதவே சேதவே நமஹா என்று திருவனைக்கு ஒரு நமஸ்காரம் பிரணாமம் பண்ணிட்டு தீர்த்தமாடுகிறோம். இந்த திருவனை எப்பேற்பட்டது அந்த சேதுவானது அப்படின்னு கேட்டால், ரகுவீர பதன்யாசன் ரகுவீரன் ராமன் அவனுடைய பதன் திருவடி, அதை வைப்பதுனால பவித்ரீகிற பாம்சவே பரிசுத்தமான தூசிகளோடு கூடியிருக்கு. ஆக ராமனுடைய தூசி பட்டது அந்த சேதுவானது.
அதனாலதான் அந்த சேது எப்பேற்பட்டதுன்னு கேட்டோம்னா தசண்ட ஹேதவே, ராவண சம்ஹாரம் பண்ணதற்கு இந்த சேதுதான் உபயோகப்பட்டது ராமனுக்கு. இந்த சேதுவின் மூலமாக அக்கறைக்கு போய் இலங்கைக்கு போய் ராவணோட போரிட்டு அவனை சம்ஹாரம் பண்ணான். ஆக அப்படி அனிஷ்டங்களெல்லாம் போக்குவதற்கு காரணமாக இருந்த அந்த சேதுவுக்கு நமஹ, என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்லி அந்த சேதுவை நாம் தியானம் பண்ணி கொண்டு சேவிக்கிறோம். ஆக என்ன அர்த்தம், எதுக்காக நாம் சாமாடுறோம், நம்ம பவித்திர உடம்பும் பவித்திரமாகணும், ஆத்மாவும் பவித்திரமாகணும், பரிசுத்தமாகணும் என்பதற்காகத்தானே சீர்சாமாடுகிறோம். அந்த சமயத்தில் பரம பவித்திரத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதான சேதுவை தியானம் பண்ணிட்டு தீர்த்தாமாடணும் என்பதற்காக தீர்த்தாமாடுகிறோம். அப்பேற்பட்ட சேதுவை போல நீ இருக்கிறாய் என்றார் இங்கே. ஆனால் சேதுவுக்கும் இந்த பாதுகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். அந்த சேதுவானது நல சேதுன்னு சொல்லுவோம், தெரிஞ்சா அயோத்தியாவாசியான ராமனுடைய திருவடி சம்பந்தப்பட்டது, அதனால் அது தூய்மையானது என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த பாதுகையாகிற சேது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், அயோத்தியனும் உயர்ந்தது ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிற ரங்கநாதனாகிற ராமன் இருக்கானே, அந்த ராமனுடைய நித்திய சம்பந்தத்தினால உயர்ந்து இருக்கிறது இந்த சேதுவாகிற பாதுகை. அந்த சேது மலைகளாலே கட்டப்பட்டது, குரங்குகளெல்லாம் மலைகளை தூக்கி கொடுக்க நலன் வாங்கி வரிசையாக அடுக்கி சேதுவை கட்டினான். ஆனால் இந்த பாதுகாகிற சேது எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டவனா, உயர்ந்த ரத்தன கற்களாலே கட்டப்பட்டது, அதை விட மிக உயர்ந்தது. ஆக அதோடு அந்த சமுத்திரம் இருக்க சம்சார இந்த சேதுவில் திருவண யாத்திரை சொல்கிறோமே, அந்த திருப்புலானில் இருக்கமையான சேது, அந்த சேதுவானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சமுத்திரத்தை தாண்டி வைக்கும். சமுத்திரத்தை தாண்டி ராமன் இன்னும் மற்றவர்கள் படை வீரர்கள் எல்லாரும் இலங்கைக்கு போனார்கள். ஆக சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறது. ஆனால் இந்த பாதுகையாகிற சேது இருக்கே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, சம்சாரமாகிற சமுத்திரத்தையே தாண்டி வைக்கிறது. அப்போ ஏற்பட்டது. ஆகையினால இந்த நலசேதுவை விட இந்த பாதுகா சேது இருக்கே, இது எப்பேற்பட்டதுன்னு கேட்டால், சுவாமி ஜெய்சின் சாதிச்சா கஷ்டங்கதாம் பரமபாவன தந்ததானா, அதை விட பரமபாவனை தான், அதை விட உயர்ந்த தூய்மை, இதை விட தூய்மையானது எதுவும் வஸ்து இல்லை என்று எல்லை நலமாக இருக்கக்கூடிய தூய்மையை உடையது இந்த பாதுகாதேவி என்று பாதுகாதேவியினுடைய தூய்மையை பேசி, அந்த தூய்மையானது எத்தகையது அப்படின்னு கேட்டால், நம்ம சம்சார சாகரத்தையே தாண்டி வைக்கக்கூடியதார் அப்படின்னாலே மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது பாதுகாதேவியாகிற திருவனை என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. திவிஷம் மகுடேஷு சஞ்சரந்தியாக பிரச்சுரஸ்தே மணி பாதுகே பிரகாசா திவிரங்க பதேர் மகோத்சவார்த்தம் விததா பந்தன மாளிகே வபாதி. ஸ்லோகம் 511. திவிஷம் மகுடேஷு சஞ்சரஞ்சாஹ பிரச்சுரஸ்தே மணி பாதுகே பிரகாசா திவிரங்கபதேர் மகோத்சவார்த்தம் விததா பந்தன மாளிகே வபாதி. மறுபடியும் பாதுகனுடைய ரத்தனங்களுடைய பிரகாசத்தை பற்றி வர்ணித்தாகிறது. பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறது. பிரம்மோத்சவம் சொன்னால் என்ன அர்த்தம், பிரம்மாவினாலே நடத்தப்படக்கூடிய உற்சவம், அதை பிரம்மோத்சவம்னு சொல்கிறோம். பிரம்மாவே உற்சவத்தை நடத்தினா அப்போ வீதி புறப்பாட்டுக்கு யார் அதிகமாக வருவா? பிரம்மாவே நடத்துச்சா பிரம்மாவை சேர்ந்த தேவர்கள் எல்லாரும் வருவாள் அல்லவா? தேவர்கள் எல்லாரும் நிறையா வந்திருக்கா பிரம்மோத்சவத்தில் சேவிக்கிறதுக்காக. அப்போது பரிஷ தேவர்கள்லாம் நிற்கிறான், அவளுக்கு ஒரு இஷ ஷடாரி சாதிக்கிறான். அந்த ஷடாரி சாதிக்கிற அழகை வர்ணித்தாரு. இப்போ ஒரு இஷ ஷடாரி சாதிக்கிற காலத்தில் அப்போது தேவர்களுடைய தலைமையில் இந்த பாதுகையானது சஞ்சாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒவ்வொரு தலையாக சாதிச்சுன்னு போராடும் இல்லையோ? அதனால் பாதுகா தேவியானவள் தேவர்களுடைய தலையின் மேலே சஞ்சாரம் பண்ணுறான். அப்படி சஞ்சபொழுது பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் பிரகாசிக்கிறது ஒளி வெள்ளம். எப்படி பல்வகை நிறம் கொண்ட ரத்தனங்கள் பாதுகையில் அழைக்கப்பட்டிருக்கு, அந்த பல்வகை ரத்தனம் கொண்ட அதனுடைய ஒளி ஒளியும் எப்படி இருக்கும்? அது பன்னிறம் கொண்டதாக இருக்கும். அப்படி பன்னிறம் கொண்ட ஒளியானது நீள வீசுவது போல இருக்கு. அதை பார்த்தா இப்போ கலர் கலராக அங்கே தோரணம் கட்டுற அளவில் இந்த காலத்தில் அதை மாதிரி தோரணம் நீள கட்டப்பட்டிருக்கோ. உற்சவம் என்ன தோரணம் கட்டுவார்கள் அல்லவா? ஆக இந்த ஷடாரினுடைய ஒளி இருக்க பாதுகையினுடைய ஒளியே வர்ண வர்ணம் விதவிதமான அழகான மாவரைகளையோ அதையோ பல நிலமுடையவர்களை கோத்து கட்டினது என்று சொல்லும்படியாக இருக்கு. அல்லது இந்த காலத்தில் துணியிலேயே பல்நிறம் கொண்ட துணிகளை கத்தரித்து அதால தோரணம் கட்டுகிறார்கள்.
அப்படியும் கொள்ளலாம். அல்லது உற்சவத்துக்கு மேல விதானம் மண்டபத்தில் என்ன பண்ணுவான், துணி தைக்கிற பந்தலுக்கெல்லாம் துணி தைக்கிறாள் யோசிக்க. அது போல பல நிறம் கொண்ட துணிகள் தைக்கப்பட்டது போல இந்த பாதுகையினுடைய ஒளியானது பெருமாளுக்கு நீங்கள கொடை பிடிச்சிருந்தாப்புல அழகா ஒசரக்க துணி கட்டின்றிருக்கோ அழகாக என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆக திவிரங்கபதே மகோத்சவார்த்தம், ரங்கபதேக மகோத்சவார்த்தம், ரங்கநாதனுடைய உற்சவத்துக்காக விததாபந்தன மாளிகேவாதி, இந்த பாதுகளுடைய ரத்தனங்களுடைய ஒளியானது பரீசியாக தோரணங்க உற்சவத்திற்காக தோரணம் கட்டப்பட்டிருக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அல்லது நீள மேல பந்தல நீள துணி கட்டுவது போல வர்ண வண்ணம் விதவிதமான நிறமுடைய அழகான துளிகளை கட்டி அது கீழே பெருமாள் நீள பந்தல் போட்டிருக்கு, நீள பெருமாள் ஏழ்றார் அப்படி ஏழ்றாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகனுடைய ஒளியானது தோரணம் கட்டியது போல மகோத்சவத்துல பிரம்மோத்சவத்துல ரங்கநாதனுக்கு தோரணம் கட்டியது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி. பிரபவந்தி தேவியசம் சுபாவாத் தவ ரத்னானி முகுந்த பாதரட்சே அயசாமி வஹந்த லோககாந்தாஹ கடினானாம் மனசாம் விகர்ஷணாய. ஸ்லோகம் 512. பிரபவந்தி தேவியசம் சுபாவாத் தவ ரத்னானி முகுந்த பாதரட்சே அயசாமி வஹந்த லோககாந்தாஹ கடினானாம் மனசாம் விகர்ஷணாய. போன ஸ்லோகத்தில் தேவர்களை பற்றி பேசினான். தேவர்களை பேசினோம்னா அசுரர்கள் நினைவு வந்து போட்டிருக்கு. இங்கே அசுரர்கள் யாரும் இல்லை, ஆனால் அசுர சுவாவம் உடையவா நிறையா நம்ம இடத்துலையே இருக்கா நிறையா தெரிஞ்சா. அந்த மனுஷாவை பற்றி பேசணும் என்கிற எண்ணத்தோடு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஆசுர பிரகிருதிகள் இருக்காள், கோவிலுக்கு போய் ரங்கநாதனை சேவிக்க மாட்டான். சாத்திக பிரகிருதிகள் தினந்தோறும் காலையிலோ உயிர்ந்த போதும் ரங்கநாதனை சேவிச்சுட்டு ஓடி வந்துடுவாள் ஸ்ரீரங்கத்தில். ஆனால் ஆசுர பிரகிருதிகள் கூட்டாக கூட வரமாட்டா, கோவிலுக்கு போக மாட்டான். யாராவது பெருமாளை பற்றி ஏதாவது பேசினா கூட அவளை பரியாசம் பண்ணிட்டுருப்பாள். இப்படி இருக்கிறவா கூட ரங்கநாதன் உற்சவத்தில் வீதியில் எழுந்துடலான்னு கேட்டால் அந்த கொட்டு கேட்டதோ இல்லையோ அங்கே போகிறவாளை கூட தள்ளிக்கிண்டு விழுந்து எடுத்துன்னு முன்னாடி ஓடுவார். அறிந்த ஆசுர பிரகிருதிகள் அங்கே போய் முன்னாடி போய் பெருமாளை சேவிச்சுட்டு மகிழ்ந்து பேசுவார், கையை கூப்பா எல்லாம் பண்ணுவார். இது இனத்தினால் நடக்கிறது தெரியுமா, இது பாதுகாதேவியனுடைய பெருமைன்னு சொல்லணும். அயக்கா அந்த என்ன பண்ணோம், பக்கத்தில் தூரக்கு இருக்க முடியாத பொருளெல்லாம் இரும்பு பொருள்களெல்லாம் தன் பக்கம் சிறன்னு இழுத்துக்கும், இழுத்து தன்வசப்படுத்தின்றோம் தன்னோட சேர்த்துக்கும். அதுபோல இந்த ஆசுர பிரகிருதிகளானவருடைய மனசு இருக்கே, அந்த மனசு எப்பேற்பட்டது, இரும்பு போன்றது, கல்லான மனசு, கடினமான மனசு, கல் மனசு, இரும்பு போன்றது. அதனால் அதை இரும்பாகவே வச்சார் சுவாமி தேசிகன். ஆசுரர்களுடைய மனசெல்லாம் ஒரு இரும்பு மாதிரி தெரிஞ்சுதா. அந்த இரும்பு மனசை பாதுகையினுடைய ரத்தனங்கள் இருக்கேன், பாதுகையில் நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவா, அந்த ரத்தனங்கள் தன் ஒளியை வீசி அவளை தன் பக்கம் இழுக்கிறது. அயக்காந்தம் மற்ற பொருளை இழுக்கிறது போல பாதுகையினுடைய ரத்தனுடைய ஒளியானது பக்தி இல்லாமல் ஆசுர பிரதிகளாக இருக்கிறவளை கூட தன் பக்கம் இழுக்கிறது, இழுத்து தன் வசப்படுத்தி அவர்களுக்கும் பெருமாளிடத்தில் பக்தி வரும்படியாக பண்ணுகிறது. இது பாதுகாதியினுடைய ஒரு உயர்ந்த பணி. சாதாரணமாக லோகத்தில் நம்ம இந்து சமூகத்தில் அங்கங்கே கோவில்கள், கோவிலில் திருவிழாக்கள், இவ்வளோதெல்லாம் பண்ணுறோமே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த உற்சவங்கள்லாம் நடத்துகிறதே இந்த ஆசுரப்பொருள்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வரவழைச்சு அவர்களையும் பெருமாள் விஷயத்தில் ஈடுபாடு வரும்படியாக பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை நடத்துகிறோம். சில பேர் பெருமாள் சாத்துப்படி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சேவிக்க ஓடுவாங்க, சில பேர் கச்சை நடக்கிறது அதை கேட்போம் போகணும்னு போவாங்க, சில பேர் நல்ல விநியோகம் நடக்கிறது அப்படின்னு விழுந்தடித்து ஓடுவாங்க. ஏதோ ஒரு வழியில் கோவிலுக்கு வந்து தன் மனசை பெருமாள்கிட்ட இந்த மாதிரி நாளடவை வந்து ஈடுபடுத்தினானே ஆகி அப்புறம் அவனும் அவன் சாத்விக பிரகிருதியாக மாறி போடுவான். அதற்காகத்தான் நம் சமூகத்தில் பெருமாளுக்கு திருவிழாக்கள் உற்சவங்கள்லாம் நாம் கொண்டாடுறோம். நன்றிதான்.
இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பிரபவந்தி தேவீய சம்சபாவாத் தவரத்னானி முகுந்த பாதரட்சே. முகுந்த பாதரட்சேங்கிறார். முகுந்தன் மோட்சத்தை கொடுக்க முடியாத ரங்கநாதன், அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே. தவரத்னானி, உன்னிடத்தில் இழைக்கப்பட்ட ரத்னங்கள் இருக்க, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, கடினானாம் மனசாம் விகர்ஷனாய தெவியசாம் சுவாவா கடினானாம் மனசாம் விகர்ஷனாய. தூரகர், தூரகர் இருந்தாலும் இயற்கையாகவே இந்த மனசெல்லாம் எப்படி இருக்கு, கடினம் தெரிஞ்சுதா. ஆக தூரத்தில் இருந்தாலும் இயற்கையாகவே கடினமான மனசை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அந்த பாதுகை என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, அயசாமி வகந்த லோககாந்தாக. லோககாந்தாக, அயக்காந்த கற்கள் இருக்க, அது என்ன பண்ணும், இரும்பு துண்டுகளெல்லாம் தன் பக்கம் இழுத்துண்டு தன் வசப்படுத்திக்கும். அதுபோல இப்ப கடினமான மனசு, இரும்பு போன்ற மனசுடையவர்களெல்லாம் தன் பக்கம் எழுவதற்காக பாதுகாதேவி என்ன பண்றான், தன் ரத்தனங்களின் மூலமாக அதனுடைய பிரகாசத்தை வெளியிடுறான். அந்த பிரகாசம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாதுகாக பார்த்த உடனே கவர்ச்சி ஏற்படுறது. அவெல்லாம் அவசர பிரகதிகள் கூட ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பரிபஷ்யதி தேவி ரங்கநாதே ரகசித்வம் சவிதே நிவிஷ்ய லட்சுமியாஹ பரிபுஷ்யசி ரத்னதாமபிஹி ஸ்வைஹி அனசூயேவ மனோஜ்யம் அங்கராகம். ஸ்லோகம் 513. பரிபஷ்யதி தேவி ரங்கநாதே ரகசித்வம் சவிதே நிவிஷ்ய லட்சுமியாஹ பரிபுஷ்யசி ரத்னதாமபிஹி ஸ்வைஹி அனசூயேவ மனோஜ்யம் அங்கராகம். போன ஸ்லோகத்தில் பாதியின் ரத்னங்கள்லேருந்து வெளியில் பிரகாசிக்கிற அந்த ரத்ன பிரகாசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது கடினமான மனசு உடையவர்களையும் கயக்காந்த மாதிரி இழுக்கிறதுன்னு சாதித்தார். இப்போ அதே பிரகாசமானது பிராட்டியினுடைய திருமேனிக்கு ரொம்ப உடற்பூச்சி மாதிரி அழகை கொடுக்கறது என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி. உற்சவம் முடிஞ்சது. கோயிலுக்குள்ள ரங்கநாதன் உள்ளே எழுந்துருளிவிட்டார். ஏகாந்தத்தில் எழுந்துருளியிருக்கார். அப்போது பரிஜனங்கள் ஏழை பண்ணா வந்தவா அத்தனை பேரும் எல்லாரும் வெளியில் போடுவார். அப்போது அரங்கம் ஏகாந்தமாக சயனிச்சுக்கிறார். ரங்கநாதன் சயனிச்சின்ற உடனே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக, திருவடிகளை பிடித்து விடுவதற்காக மகாலட்சுமி ரங்கநாயகி பிராட்டி பக்கத்தில் வந்து அமர்வார். அவள் பக்கத்தில் அமர்ந்த உடனே அவளுக்கு பக்கத்தில் கீழே பாதுகாதேவியும் வந்து உட்காந்துருவார். சரிங்களா, அப்படி இருக்கும்பொழுது பிராட்டியின் மீது பக்கத்தில் பாதுகாதேவி இருக்காளா, அந்த பாதுகாதேவியினுடைய ரத்தனங்களுடைய ஒளி இருக்க அந்த பிரகாசம் பிராட்டியின் மேலே வந்து விழரும். ஒளி நல்லா படர்ந்தா போல விழருது பிராட்டியின் பேரில். அப்போ பிராட்டியின் திருமையான எப்படி இருக்கு, பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ராமன் காட்டுக்கு எழுந்துள்ள போது அனசூயா தேவியானவள் தன் ஆசிரமத்தில் சீதா தேவிக்கு எல்லாத்தையும் கொடுத்து உபசரித்து எல்லா அலங்காரமும் பண்ணி ராமனுக்கு எதிர்க்க பிராட்டி அழகாக பிரகாசிக்கும்படியாக பண்ணினான். அதை நினச்சி சந்தோஷப்படுறார் தேசியம். அதுபோல் இங்கே ரங்கநாதனும் ரங்கநாதனுக்கு அருகில் பிராட்டி எழுந்துகிட்டிருக்கும் பொழுது பாதுகாதேவியானவள் தன்னுடைய ரத்தனங்களால் பிராட்டிக்கு உடற்பூச்சி பூசி அலங்காரம் பண்ணுவது போல இருக்குது இந்த ஒளிகள் அவள் மேலே படர்வதுன்னு. ராமாயணத்தில் இதம் தெய்வியம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானிச்ச அங்கராகஞ்சவை தேகி மகா அருகமனுலேபனம்
மயா தத்தம் இதம் சீதே தவ காத்ராணி சோபயேது. அனசூய சொல்றான், இவர் இதம் திவ்யம் வரம் மால்யம், இவர் தேவலோகத்து மாலை, இது அழகான மாலை, இதை நீ சூட்டிக்கோ. இந்த வஸ்திரங்கள் நல்ல பட்டு வஸ்திரங்கள், திருவாபரணங்கள், இதெல்லாம் அனசூயனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன போது தேவர்கள்லாம் நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுத்தா, வெகுமதிகள். அவைகள்லாம் என்ன பண்ணால், அவர் தான் தத்தாத்திரேயர் ஆகிட்டார். அப்புறம் அவர் எல்லாத்தையும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கிறேன், இதெல்லாம் உபயோகிக்கிறேன் அப்படின்னு தவசம் பண்ண போயிட்டார். ஆக அந்த ஆபரணங்கள்லாம் அப்படியே வச்சுருந்தா பத்திரமா அனசூயா தேவி. பிராட்டியை வந்த உடனே சந்தோஷம் தாங்கல, எல்லாத்தையும் கொடுத்தா. அங்கராகஞ்ச வைதேகி, பிராட்டி இந்த அங்கராகம் உடற்பூச்சு, உடம்புக்கு முகத்துக்கெல்லாம் பூசிக்கூடியதானே பூச்சு பவுடர். மகாருகம் அனுலேபனம், இது ரொம்ப ஓசன்று சாதாரண நினச்சிக்காத, இதை பூசண்டியானா கமகமன் இருக்கும், உடம்பு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் என் திருவாபரணங்கள் போடவே வஸ்திரம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அம்மா. மயாதத்தம் இதம் சீதே, என் கையால் கொடுக்குறேம்மா, இது வாங்கி நீ போட்டுண்டியானா எல்லாத்தையும் உபயோகிச்சியானாக்க எனக்கு உன்னுடைய உடம்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், தெரியும், உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு அழகாக செய்விக்கணும் போல் இருக்கும் அப்படின்னா. உடனே பிராட்டியும் அது எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டான். ஆனால் இது ராமனுக்கு எதிர்க்கே இல்லை, அவனுக்கு இருக்கு. ஆனால் இங்கே பாதுகா தேவிக்கு எதிர்க்க உடற்பூச்செல்லாம் பூசிக்கிட்டு மகாலட்சுமி அழகாக பிரகாசிக்கிறான். அங்கே சீதை அனசூயைக்கு எதிர்க்க பிரகாசிக்கிறான். நிவேதித சர்வம் சீதா ராமாய மைதிலி பிரதிதானம் தபஸ்வின்யாகம் வசனாபரண ஸ்ரஜம் ஸ்ரஜாம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டாக்க, சீதா பிராட்டி மறுபடியும் ராமன்கிட்ட போன பிற்பாடு அனசூயா தேவி இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு கொடுத்து, இந்த உடற்பூச்சிகள்லாம் கொடுத்து, இதெல்லாம் உபயோகிச்சுட்டு நீ கட்டிக்கோ, நான் பார்க்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினா, சரின்னு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு ராமன்கிட்ட போய் விழுந்து சேவித்து வழியே முறையிடுறான். அதுலேருந்து என்ன தெரிகிறது, ராமனுக்கு எதிர்க்க அனசூயா தேவி இந்த உடற்பூச்செல்லாம் பூசி விட்டு அதெல்லாம் பண்ணலை. ஆனால் இங்கே பாதுகா தேவிக்கு என்ன ஒரு பாக்கியம் கேட்டோம்னா, பெருமாளுக்கு எதிர்க்க தானும் பக்கத்தில் இருந்துட்டு மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணி விடுறது மாதிரி தன்னுடைய ரத்தன கரணங்களாலே அழகுபடுத்துகிறான். பரிபைஷ்யதி தேவி ரங்கநாதே, ரங்கநாதன் நேரம் எழுந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே, ரகசித்வம் சவிதே நிவிஷ்ய லட்சுமியாக, ஏகாந்தத்தில் ரங்கநாதன் சேனிச்சுருக்குச்சு, அவன் பக்கத்தில் லட்சுமிக்கு அருக நீயும் நிவிஷ்ய அமர்ந்து என்ன பண்ணுற, பரிபுஷ்ய சீ ரத்தனதாமபிஹி, உங்கள்கிட்ட இருக்கிற ரத்தனங்களை ஒளிகள் ஒளிகளாகிற மாலைகள் இவைகளால் நீ என்ன பண்ணுற, ஸ்வைஹி அனசூயே வமனோஜ்யமங்கராகம், அழகான உடற்பூச்சினால திருவாபரணங்களால் எப்படி அனசூயா தேவி பிராட்டியை அலங்காரம் பண்ணி கண்டு அனுபவித்தாலோ அதுபோல பரிபுஷ்யசி, நீ உன் ஒடியால் மகாலட்சுமி தேவிக்கு உடற்பூச்சு ஆபரணங்கள்லாம் சாத்திராப்பில் சாத்தி அந்த அழகை நீ அனுபவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் பிராட்டிக்கு அழகு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பாதுகா தேவிக்கு கிடைச்சது என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசியன். எங்கு தவரத்ன கரார்பிதம் நவீனம் பரிகிரீஷ்ய ஸ்திரம் அம்சுகம் மனோஜ்யம் ஜரதம் சுகவத் சுகேன தேகம் கிருதினக்கேசவ பாதுகே தியஜந்தி. ஸ்லோகம் 514. தவரத்ன கரார்பிதம் நவீனம் பரிகிரீஷ்ய ஸ்திரம் அம்சுகம் மனோஜ்யம் ஜரதம் சுகவத் சுகேன தேகம் கிருதினக்கேசவ பாதுகே தியஜந்தி. பாதுகா தேவியை சேவிக்கிறவா, பாதுகா தேவிக்கு கைங்கரியம் பண்ணுறவா, அவ இந்த சரீரவசானத்தில் கடைசியில் பிராகிருதமான இந்த சரீரத்தை விட்டுட்டு சுத்தசத்துவமான மங்களமான சரீரத்தை எடுத்துட்டு எம்பெருமானோட சீவகண்டத்தில் சுகமாக சேருவாள் என்று அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தவரத்ன கராற்பிதம் நவீனம் பரிகிரீஷ்ய ஸ்திரம் அம்சுகம் மனோஜ்யம் சவ ரத்தனகரார்பிதம். பாதுகா தேவி
உனக்காரு உன்னை சேவிக்கிறாளோ, உனக்காரு கைங்கரியம் பண்ணுறாளோ, அவளுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய பாதுகா ரத்தனங்களாகிற கைகள் இருக்கு, ரத்தனங்கள் இருக்கேன், அதில் இழைக்கப்பட்ட ரத்தனங்களுடைய ஒளிகள் இருக்கு, தெரிஞ்சுதா? ரத்தனங்கள்லாம் கை மாதிரி, அதுலேருந்து ஒளி விழும்புறது, கையை நீட்டி கொடுக்கறது மாதிரி. ஆக அப்படி நீ அழிக்க உன்னால் அழிக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவ வாங்கிக்கிறாள், இந்த பாதுகையின் ஒளியாகிற வஸ்திரம். இந்த வஸ்திரம் எப்போ ஏற்பட்டது? நவீனம், ரொம்ப புத்தம் புதுசு. அப்புறம் ஸ்திரம், உறுதியானது, அழியாதது. மனோஜ்யம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அப்போ ஏற்பட்ட உன்னால் அழிக்கப்படுகிற ஒளியாகிற வஸ்திரத்தை யார் சுவீகரிக்கிறாளோ, அம்சுகம், அவள்லாம் ஜரதம் சுகவது. கடைசி காலத்தில் கிழிஞ்ச வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு புதுசை உடுத்துக்கிண்டு நாம் பெருமாளை சேவிக்க உற்சவத்துக்கெல்லாம் போகும் இல்லையோ, அதுபோல அவளும் பாதுகாதேவினால் அளிக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை, ஒளி வெள்ளமாகிற நாளை ஏற்பட்ட வஸ்திரத்தை தாங்கள் சீகரிச்சுண்டு சுகேன தேகம், கடைசி காலத்தில் மிக சுகமாக, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல், மரண வலி இல்லாமல், சுலபமாக இந்த சரீரத்தை விட்டு அவள் என்ன பண்ணுவாள்? கிருத்தினக்கேசவ பாதுகே தியஜந்தி, கஷ்டமில்லாமல் சரீரத்தை விடுவான். அப்போ ஏற்பட்ட சுகுருத்சாலிகளாக அவள் இருப்பாள், அப்போ ஏற்பட்ட நல்ல புண்ணியசாலிகள் அவர்களெல்லாம் அப்படிங்கிறார். ஆக கீதையில் சாய்க்கிறார் சுவாமி, கிருண்ணானி வஸ்திராணி யசா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி, கிழிஞ்சு போன வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு புது வஸ்திரத்தை எடுத்தது போலன்னு அழகான உபமானம் கொடுக்குறார். அதனால் நம்முடைய பிராகிருத சரீரம் எப்போ ஏற்பட்டது? கிழிஞ்சு போன வஸ்திரம் மாதிரி. என்ன சில வலி, வளம், ஜுரம், கிழம், அது இது, கை கொண்டி, கை சொத்தம் சொத்தத்தை கேட்காம இருக்கிறது, நொண்டியாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது, இதெல்லாம் கடைசி காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் உண்டாருது. அதனால் இந்த உடம்பானது ஜீர்ணமான வஸ்திரம் போல ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஏற்பட்ட ஜீர்ணமான இதை தூக்கி எறிஞ்சு விட்டு என்ன பண்ணுறான்? விரஜா நதியை தாண்டி சீவகண்ட லோகம் போய் அங்கே எப்படி என்ன பண்ணுறான்? நவா நேக்கிரநாதி நரோபராணி, புதிய வஸ்திரத்தை உடுத்துவது போல. என்ன உடுத்திக்கிட்டு போல இந்த சரீரத்தை விட்டுவிட்டு புதிய வஸ்திரம் அங்கே எப்பேற்பட்டவங்க வாழ்க்கை நல்ல உயர்ந்த சரீரம் கிடைக்கிறது. என்ன திவ்யமான சுத்த சத்துமயமான மங்களமான சரீரத்தை அவ எடுத்துட்டு எம்பெருமானோட போய் சேர்றான்னு சொல்கிறது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தை யார் தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணுறாலும் அவள் கடைசி காலத்தில், உத்கிராந்தி காலத்தில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை போய் சேருவார்கள் என்று சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் என அறியலாம்.